கோழிகளுக்கு ரத்த கழிசல் நோய் வருங்க. அதாவது மலம் கழிக்கும் போது லைட்டா பிளட்டோட சேர்ந்து வரும். அது நாட்டுக்கோழி ஆகட்டும் பிராய்லர் கோழி ஆகட்டும், அதற்கு ஒரே தீர்வு வந்து இந்த கருப்பட்டி கரைசல் தாங்க. நம்ம ஆரோக்கியமா இருக்கிற கோழிகளுக்கு கூட இந்த கருப்பட்டி தண்ணி கொடுக்கலாங்க. அது நாட்டுக்கோழி ஆகட்டும் பிராய்லர் கோழி ஆகட்டும், வயிற்றுல இருக்கிற பூச்சி புழு எல்லாமே வந்து வெளியே வரக்கு இது ரொம்ப யூஸ் ஆகுதுங்க. உடலை வந்து சுத்தப்படுத்தி கோழிகள் வந்து ஆரோக்கியமா வளர்றதுக்கு இந்த கருப்பட்டி தண்ணி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இப்போ அந்த கருப்பட்டி கரைசல் எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்லி பாத்திரலாங்க. அதுக்கு ஒரு 7-8 கருப்பட்டி எடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்தி தண்ணியில நல்லா சூடேற கருப்பட்டி கரைஞ்சிட்டே இருக்கும். கருப்பட்டி வந்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாம நல்லா கரையிற வரைக்கும் அடுப்புலயே இருக்கட்டும். கருப்பட்டி நல்லா கரைஞ்சி தண்ணி வந்து லைட்டா ஒரு கொதி வந்துச்சுன்னா போதுங்க, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சு நல்லா வடிகட்டிடலாம். கருப்பட்டி வெள்ளம் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வடிகட்டுறது ரொம்ப நல்லதுங்க. அதுல தூசி மண் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்ப அந்த கருப்பட்டி தண்ணி நல்லா ஆறிடுச்சுங்க. இதை கொண்டு போய் பண்ண டேங்க்ல ஊத்துறதுக்காக போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பண்ணையிலயும் 2 இந்த மாதிரி குட்டி குட்டியா ப்ளூ டேங்க் இருக்குங்க. அதுல இருந்துதான் தண்ணி வந்து நிப்பிள்கெல்லாம் வந்து சப்ளை ஆகுது. நான் கொண்டு வந்த கருப்பட்டி கரைசல ஒவ்வொரு டேங்க்கும் ஒவ்வொரு லிட்டர் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. நம்ம இந்த மாதிரி பண்றதுனால ஒவ்வொரு கோழிகளுக்கும் ஈவனா அந்த கருப்பட்டி தண்ணி போய் சேருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், கோழிகளுக்கு சளி இருக்கும்போது இந்த கருப்பட்டி தண்ணி கொடுக்க வேணாங்க. 20 நாளுக்கு மேல ஆனாவே கோழிகளுக்கு வந்து மதியம் 1 மணிக்கு மேல நல்லா வெயில் அடிக்கிற டைம்ல 1 மணி நேரம் ஃபேன் போடணும், 1/2 மணி நேரம் ஆஃப் பண்ணணும். இந்த மாதிரி மாத்தி மாத்தி பண்ணிட்டே இருக்கணுங்க. அப்பதான் வந்து கோழிகள் வந்து குட்டா அணைஞ்சு படுத்துடாம நல்லா தீன் சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இந்த கருப்பட்டி தண்ணி கோழிகள் குடிச்சு அடுத்த நாளே வந்து நல்ல ரிசல்ட் தெரியுங்க. ஆரம்பத்திலேயே வந்து இந்த ரத்த கழிசல் நோய்க்கு இந்த கருப்பட்டி தண்ணி கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா கோழிகள் வந்து சாகருக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட பார்க்கலாம். டாடா பை.